தமிழ் ஸ்கொயர் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நெஞ்சுகளுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறமா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் அட்மிஷன் போட்டுகிட்டு இருப்பீங்க. ஸோ அட்மிஷன் போட்ட பிறகு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் என்ரோல்மெண்ட் வந்து பண்ண சொல்லியிருப்பாங்க 27ஆம் தேதி. அது வந்து இப்போ போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்ன பண்ண எது பண்ணோன்னு சொல்லிட்டு நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன், ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. வீடியோக்குள்ளே போதுமான சின்ன ரிக்வெஸ்ட் கூட கிட்டதானு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் கிரிக்கெட் கணக்கெல்லாம் கொஞ்சம் போட்டுட்ருந்தேன். அது எனக்கு சரியான சப்போர்ட் யாருமே தரல, சுத்தமாக வியூஸ் போகல. இருந்தாலும் நான் கான்ஸ்டண்டாக போட்டுகிட்டே தான் இருந்தேன், சுத்தமாக வியூஸ் போகல. அதனால் அன்ஃபார்ச்சுனேட் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் திரும்பி கிரிக்கெட் கணக்கு கொஞ்சம் போடலான்னு இருக்கேன், அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? என்னோட பழைய கிரிக்கெட் கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், நல்லா எடிட் பண்ணி க்ரியேட்டிவிட்டியாக போட்டிருப்பேன். இருந்தாலும் இப்போ திரும்பி கிரிக்கெட் கணக்கு போடலான்னு இருக்கேன், அந்த சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? அது சின்ன ரிக்வெஸ்ட் கூட கிட்டது. எங்களுக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு இந்த பிடெக் இந்த ஐடிவங்களாம் சேர்ந்தவங்களாம் பார்த்திங்கன்னா வந்து 27ஆம் தேதி ஆன்லைன் என்ரோல்மெண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆன்லைன் என்ரோல்மெண்ட்னா என்னது ப்ரோ அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், தெரியாதவங்களுக்கு. மோஸ்ட்லி தெரியும் பட் தெரியாதவங்களுக்கு, ஓகேங்களா? ஆன்லைன் என்ரோல்மெண்ட்னா ஒன்றும் இல்லை ப்ரோ. பார்த்திங்கன்னா வந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு இமெயில் ஐடி வந்து ரிசீவ் பண்ணிங்க, இதுலேருந்து உங்களோட அஃபிஷியல் அதான் காலேஜ்லேருந்து ரிசீவ் பண்ணிங்க. அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா வந்து உங்களோட டென்த்து மார்க் ஷீட்டு, ஒரிஜினல் டுவெல்த்து மார்க் ஷீட்டு, டிசி டுவெல்த்து, அதுக்கப்புறம் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, ஃபீஸ் ரிசிப்ட் நீங்கள் பே பண்ணுது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ பிடிச்சி பிடிஎஃபாவோ இல்லை வந்து ஒரு நார்மலாக ஒரு ஃபோட்டோ மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிடணும், ஓகேங்களா? அதுதான் ஆன்லைன் என்ரோல்மெண்ட்டு. உங்களோட மொத்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து ஆன்லைனில் இது பண்ணிடணும். இந்த காலேஜில் ஒரு இமெயில் மாதிரி தருவாங்க, அது கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அவங்க வெப்சைட்டுக்கு டேரெக்டாக போய்டும் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே, ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆன்லைன் என்ரோல்மெண்ட்டு. அது என்ன சொல்லும்போது ஆன்லைன் என்ரோல்மெண்ட் வந்து இந்த பிடெக் இந்த மாதிரி ஆனால் இப்போ ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி வந்து என்ரோல்மெண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. நீங்கள் போய் உங்களோட மெசேஜ் இமெயில் ஐடிலாம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மெசேஜ் வந்திருக்கும், ஓகேங்களா? மெசேஜ் வந்திருக்கும் உங்களுக்கு, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் இயர் ஆன்லைன் என்ரோல் மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயர் ஆன்லைன் என்ரோல்மெண்ட் ஆன்லைன் டாக்குமெண்ட் சப்மிஷன் காட் போஸ்ட்போன்ட், டேட் வில் பி இண்டிகேட்டட் சூன், இனாகுரேஷன் டேட் 7/9/2022, ரிமைண்ட் த சேம். அதாவது வந்து ஃபஸ்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் என்ரோல்மெண்ட் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம், பட் வந்து இனாகுரேஷன் டேட் பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உனக்கு இது எப்பட்றா தெரியும், இந்த மெசேஜ்லாம் உனக்கு எப்பட்றா தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து, ஆனால் இது அஃபிஷியலாக வந்தது தான் எஸ்ஆர்எம்லேருந்து. எனக்கு என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா வந்து எஸ்ஆர்எம்ல தான் சேர்ந்துருக்கான் ஃபஸ்ட் இயர், ஓகேங்களா? அவனும் பிடெக் தான் சேர்ந்துருக்கான். ஸோ அதனால் வந்து அவன் தான் சொன்னான், அது இது அவனோட மெசேஜ் தான், ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், இது அஃபிஷியல் தான், இது வந்து நான் அஃபிஷியல் கிடையாது. இப்போ வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ, இப்போ வந்து இனாகுரேஷன் இந்த ஓரியன்டேஷன்லாம் வந்து எப்படி ஆன்லைன்லையா இல்லை வந்து ஆஃப்லைன்லையா அப்படின்னு. இனாகுரேஷன் செம்மரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் தான், ஆஃப்லைனில் தான் சொல்லியிருக்காங்க, சாரிங்க, ஆஃப்லைனில் சொல்லிங்க. அதாவது நேரடியாக ஃபிசிக்கல் ஈவெண்ட்டுன்னு அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க, நேரடியாக ஆடிட்டோரியல் தான் எல்லாமே வர வைப்பாங்க. அடுத்தது ஓரியன்டேஷன் சீரீஸ் இது செக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னா 8/9-14/9/2022 வரைக்கும் இருக்குது. அந்த காலேஜோட அருமை பெருமை இதெல்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும், ஆடிட்டோரியலாம் வந்து பேசுவாங்க. உங்களுக்கு கிளாஸ் எப்போ ஆரம்பிது பார்த்தீங்கன்னா வந்து 15/9/2022, அதாவது அடுத்த மாதம் 9ஆம் தேதி தான் வந்து, சாரி, அடுத்த மாதம் 15ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் ஆரம்பிக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த பிடெக் இந்த மாதிரி ஐடி உங்களுக்குலாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 15ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி இந்த இனாகுரேஷனு ஓரியன்டேஷன் இதெல்லாம் நடக்கும். இதை போய் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, காலேஜ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் அட்டன் பண்ணுறது நல்லது. ஸோ இதுதான் இந்த அப்டேட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான், ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், மெயில் வரும், ஓகேங்களா? இது வந்து அஃபிஷியலாக எஸ்ஆர்எம்லேருந்து வந்தது தான். ஸோ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கிட்டே சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய எஸ்ஆர்எம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரியாத தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் கண்டது பேஃபம் குணா. எல்லாம் ஜாலியாக கத்தா காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். சியர்ஸ் காய்ஸ்.